தினமொரு வசனம் எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். நியூசிலாந்தை சேர்ந்த கிரீன் ஜீனே என்பவன் காலில் ஊனமுடையவன். ஆனால் முக்கியமானதொரு நீச்சல் போட்டியில் திறமை மிக்க சில நீச்சல் வீரர்களோடு அவன் நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டான். உன்னை விட அவர்களிடம் நீச்சல் திறமை அதிகம் உண்டே, நீ எப்படி ஜெயிப்பாய் என்று அவனுடைய நண்பர்கள் கேட்டனர். ஆனால் அவர்களை விட எனக்கு நம்பிக்கை அதிகம் என்று பதில் அளித்தான் கிரீன் ஜீனே. அது உண்மை என்று போட்டியில் நிரூபிக்கவும் செய்தான். வாழ்க்கையில் நம்முடைய திறமை, ஆற்றல், கல்வி திறன் ஆகியவற்றை விட நம்மிடம் காணப்படும் நம்பிக்கைதான் அதிக பலம் வாய்ந்தது. அந்த நம்பிக்கைதான் நாம் வெற்றிகளை அடைய அதிக ஊக்கத்தை தருகின்றது. சவுல் ராஜாவிடம் படைபலம் இருந்தது, நல்ல பேராற்றல் இருந்தது, ஆனால் நம்பிக்கை வலுவாக இல்லை. எனவே அவனால் கோலியாத்தை எதிர்க்க இயலவில்லை. தாவீதிடம் சவுளை போன்ற பின்பலங்களோ போர்க்கள பயிற்சிகளோ இருக்கவில்லை, ஆனால் வலிமை மிக்க நம்பிக்கை இருந்தது. எனவே சவுளினால் சாதிக்க முடியாத வெற்றியை தாவீது எளிதாக சாதித்தான். ஆனால் நம்பிக்கை என்பது 50 ரூபாய் இல்லாமலே அமெரிக்கா வரை போய் வருவேன் என்பது போன்ற ஒன்று அல்ல. அதற்கும் ஒரு பின்னணி இருக்க வேண்டும். தாவீதிடம் போர் பயிற்சியும் கோலியாத்தை எதிர்க்கத்தக்க அந்த ஆற்றலும் இல்லாவிட்டாலும் அவனிடம் தேவ உறவு இருந்தது. தேவ உறவில் அவன் வலிமையாயிருந்தான். அந்த தேவ உறவினால் வந்ததுதான் அவனிடம் உருவாகியிருந்த நம்பிக்கை. அவனுடைய நம்பிக்கையின் பின்பலமும் ஆதாரமும் தேவனோடு அவன் வைத்திருந்த ஒரு நெருங்கிய ஐக்கியம்தான். இவ்விதம் உருவான ஒரு நம்பிக்கையின் பின்பலத்தோடுதான் மோசே எகிப்திய ராஜாவை மேற்கொண்டான். இவ்விதம் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கையின் ஆற்றலோடுதான் நெகேமியா எருசலேமின் அலங்கங்களை கட்டி முடித்தான். மற்றவர்களிடம் இருக்கும் பணம், பொருள், அதிகாரம், கல்வி அறிவு, ஆள்பலம் ஆகியவற்றையும் விட தேவ உறவின் விளைவாக நம்மிடம் உருவாகும் நம்பிக்கைதான் அதிக வல்லமையானது. அதனால் பலரால் சந்திக்க இயலாத வாழ்க்கை சவால்களை நம்மால் சந்திக்க முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.